ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். இன்னைக்கு கலந்தீஸ் சேனல்ல என்ன ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது லெஃப்ட் ஓவர் இட்லியில செய்யக்கூடிய ஒரு சின்ன ரெசிபி தான். அதாவது நம்ம காலையில இட்லி செய்யறப்ப கொஞ்சம் இட்லி மீதி ஆயிடுச்சா, நைட்டு இட்லி உப்புமா செய்வோம். ஸோ அந்த இட்லி உப்புமா கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சுக்கோம் இன்னைக்கு. ஸோ டேஸ்டியா ஈஸியா குயிக்கா செய்யக்கூடிய ரெசிபி தான். ஸோ அந்த லெஃப்ட் ஓவர் இட்லி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம், வாங்க. இன்னைக்கு இந்த ரெசிபிக்கு பாத்தீங்கன்னா, நான் 4 இட்லி எடுத்திருக்கேன். இந்த 4 இட்லியுமே பாத்தீங்கன்னா, காலையில செஞ்ச இட்லி மீதியானது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். ஈவினிங் நீங்க உப்புமா செய்யறப்ப எடுத்து நல்லா உதிர்த்துனீங்கன்னா ரவை மாதிரியே இருக்கும், கட்டி கட்டியா இருக்காது. சோ இப்ப இந்த 4 இட்லிக்கு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, தக்காளி 1, உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, வேற எதுவும் எக்ஸ்ட்ரா மசாலா சேர்க்க வேண்டாம். இதுக்கு வந்து 2 முட்டை எடுத்துருக்குறேன். இப்ப நமக்கு ஆனியன் விலை ஜாஸ்தியா இருக்கிறதுனால கொஞ்சம் ஆனியனை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு முட்டை கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா சோம்பு போட்டு தாளிச்சுட்டு, சோம்பு பொறிஞ்ச உடனே பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து கொஞ்சமா வாசத்துக்காக தான், வேண்டானா ஸ்கிப் பண்ணிடலாம். உப்புமே பாத்தீங்கன்னா, நம்ம இட்லியில ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ நம்ம இந்த வெங்காயம், தக்காளி, முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டா போதும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும்னே அது எண்ணெயிலேயே மஞ்சத்தூளையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் இட்லி அப்படிங்கிறது இல்லாம, நம்ம வீட்டில் குழந்தைங்க சிலர் வந்து இட்லி சாப்பிட மாட்டாங்க. காலையில் 4 இட்லி செஞ்சா 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரப்ப நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி ஆகும், வயிறு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். தக்காளி நல்லா வதக்குன அப்புறமா மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாமே உள்ளே சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம முட்டை உடச்சு உள்ள ஊத்த போறோம். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கின அப்புறமா முட்டை உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை வந்து வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு நிறைய எக்கா கொடுக்கணும் அப்படின்னா கூட இட்லி குறைச்சி கொஞ்சம் முட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து குழந்தைங்க நல்லா பெரியவங்க சாப்பிட்றப்ப கூட நம்ம சட்னி, ஏதாவது தேங்காய் சட்னி இல்லை கடலை சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா கூட காம்பினேஷன் நல்லா இருக்கும். மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து இது ஃப்ரீக்வெண்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபி. நைட் டைமில் மார்னிங் செய்கிற இட்லி எப்பவுமே மீதியாயிரும். உப்பு வந்து அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. கூட கேப்சிகம் சேர்த்துக்கலாம், கேபேஜ் சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா வதங்கி வந்த அப்புறமா கடைசியில் இட்லி சேர்த்துக்கோங்க. இட்லி சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா பெரட்டி, ஒன்று செய்யற அளவுக்கு பெரட்டி விட்டுக்கோங்க. கடைசியா கொஞ்சம் மல்லி இலை மேல தூவி கார்னிஷ் பண்ணி இறக்கி வச்சிடலாம். ஈவினிங் வந்து பசங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து திரும்பி வரப்ப இப்படி கொடுக்கறப்போ கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். இட்லி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக கண்டிப்பா இப்படி செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பா இந்த லெஃப்ட் ஓவர் இட்லி ரெசிபி, அதாவது எக் இட்லி உப்புமா, இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸும் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கலந்தீஸ் சேனல் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.